ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் நான் உங்கள் சிந்தர்நாதன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆல் India கோட்டாலேயும் கவுன்சிலிங் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது தள்ளி போகிறதுக்கு நிறைய கேசஸ் காரணமாக இருக்குது ஆல் இண்டியா கோட்டாக்கு ஓபிசி NCL, EWS கோட்டா கேஸ்னால் தமிழ்நாட்டுக்கு டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒன் இயர் ரிசர்வேஷன் அண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்வேஷன் அப்படிங்கிற கேசஸ் போய்கிட்டே இருக்குது இப்போது இந்த டிலேனால் உங்கள் மனது பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு போல்

தெரியல சார் அப்படின்னு எட்டு பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன திரும்ப சொல்கிறேன் இந்த வீடியோவோட டைட்டில் தம் நையில் பார்த்ததுமே உங்களுக்கு இந்த ஆள் லூஸாக போயிட்டாரா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும் என்னென்னா கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் டிலே ஆகிறது நமக்கு நல்லது குழந்தை குழந்தைக்காராம போயிருக்கு கண்மை வச்சு உட்காந்துக்கிறேன் இதே மாதிரி நான் போட்டு உட்காந்துருந்தா உட்காந்து எப்படி இருக்கும் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் என்ன நீங்கள் லூஸு பைத்தியம்னு கூட நினைக்கலாம் பட் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் எந்த விதத்தில் டிலே நமக்கு நல்லதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து கவுன்சிலிங்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணல கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணல அப்ளிகேஷன் ப்ரொசீஜரும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சில ஸ்டேட்லலாம் ப்ரொசீஜர் முடிஞ்சு போய் கவுன்சிலிங் மட்டும் நடத்த வேண்டி இருக்குது அருணாச்சல் பிரதேசில் டூ ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்கே முடிச்சிட்டாங்க கவுன்சிலிங் முடித்து அவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு இப்போது தமிழ்நாட்டில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை இதை தான் நான் நமக்கு நல்லதுன்னு சொல்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் எனி கவுன்சிலிங் எ ஸ்டூடெண்ட் ஹூ ஜாயின் இன் ஏ காலேஜ் கேன் நாட் ரிசைன் ஹிஸ் ஆர் ஹர் சீட் இந்த இடத்துல நல்லா பார்த்துக்குங்க அருணாச்சல் பிரதேஷில் ரெண்டு ரவுண்ட் சீட்டு முடிஞ்சிருச்சு அந்த ரெண்டு ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்க அந்த சீட்டை ரிசைன் பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்காகவே எந்த ஸ்டேட்ஸ்லலாம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருச்சோ அதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்களோ காலேஜ் சீட் எடுத்து எம்பிபிஎஸ் கோர்ஸோ பிடிஎஸ் கோர்ஸோ ஜாயின் பண்ணிட்டாங்களோ ஈவன் பிடிஎஸ்ஸே ஜாயின் பண்ணியிருந்தா கூட செகண்ட் ரவுண்டில் பிடிஎஸ்ஸே ஜாயின் பண்ணியிருந்தா கூட அவங்க ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எலிஜிபிள் கிடையாது எம்சிசி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இப்போ அருணாச்சல் பிரதேசில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சின்னா செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் சீட் அலாட் பண்ணி பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்களே எம்பிபிஎஸ் பிடிஎஸ்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது எனக்கு எய்ம்ஸ் வேணும் ஜிப்மர் வேணும்னு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது தட் இஸ் த ரூல்ஸ் அப்போது இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ் கவுன்சிலிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு ரவுண்ட் முடிச்சிட்டாங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டாப் ஸ்கோரர்லேருந்து இருந்து ஒரு மீடியம் மார்க் ஐநூற்றம்பது ஐநூறு மார்க் வாங்க வாங்கியிருக்கவங்க வரைக்கும் அவங்கவுங்க கம்யூனிட்டியில் அவங்க அவங்க போய் சீட்டை ஜாயின் பண்ணிடுவாங்க அவங்க ரெண்டு ரவுண்ட் அந்தந்த ஸ்டேட்டில் முடிஞ்சிருச்சு இல்லை எந்தெந்த ஸ்டேட்லலாம் சென் செகண்ட் ரவுண்ட் முடிச்சிடுறாங்களோ அந்த ஸ்டேட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஜாயின் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் எம்சிசி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது

15% பர்சென்ட் கவர்மெண்ட் சீட் இன் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ் என்எம்சி சொல்லிவிட்டான் எந்த ஸ்டேட் வேணா நீங்கள் கவுன்சிலிங் நடத்திக்குங்க ஆனால் பதினஞ்சு சதவீத சீட்டு யூஜி சீட்டை எங்களுக்கு எடுத்து வச்சிருங்க ஐம்பது சதவீத பிஜி சீட்டை எம்சிசி ஆல் இந்தியா கோட்டாவுக்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் கவுன்சிலிங் ரன் பண்ணுங்க காலேஜ் ரன் பண்ணிக்கங்க அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னடான் அப்போது அருணாச்சல பிரதேசில் இருக்கக்கூடிய அத்தனை கவர்மெண்ட் காலேஜ்லேயும் பதினஞ்சு சதவீத சீட்டு எம்சிசிக்கு வரும் ஆனால் அருணாச்சல பிரதேசத்தில் ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்டில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண பிடிஎஸ் ஜாயின் பண்ணவங்க போய் அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது எய்ம்ஸ் ஜிப்மர்க்கும் போய் சீட்டு கிளைம் பண்ண முடியாது இதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் வந்து கால்ஃபார் பண்ணியிருக்கிறாங்க அதாவது கால்ஃபார் பண்ணுவாங்க இன்னும் கால்ஃபார் பண்ணலை கால்ஃபார் பண்ணுவாங்க கர்நாடகாவுக்கு இருபத்திரெண்டாம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரிக்கு நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டும் ஃபார் பண்ணி அப்ளிகேஷன் எல்லாம் முடிஞ்சு கவுன்சிலிங்கும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் எம்சிசி க அவங்க நடத்துகிறப்ப நடத்திக்கிட்டோம் நாங்கள் எங்கள் ஸ்டேட்டுக்கு நடத்திக்கிறோன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் எம்சிசிக்கு முன்னாடியே அங்கெல்லாம் சீட்டு ஃபில் ஆயிருச்சுனா அந்த சீட்டு ரெண்டாவது ரவுண்டுக்கு அப்புறம் ரிசைன் பண்ண முடியாத சீட்டாக போயிடும் அப்போது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் வந்து கட் ஆஃப் குறையும் இதில்

கட் ஆஃபு கணிசமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஆல் இண்டியா கோட்டாலும் நிறைய பேர் சீட்டு தமிழ்நாட்டிலேருந்து சேருவாங்க சில ஸ்டேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போயிடும் சில ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு நம்ம மார்க்கை விட கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸில் டாப் ஸ்கோரர்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ தட் இஸ் த திங் நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் கட் ஆஃபும் குறையும் எப்படி சார் எப்படின்னா இப்போ ஆந்திர பிரதேஷ் கவுன்சிலிங் கால்ஃபார் பண்ணுறாங்க கர்நாடகா கவுன்சிலிங் கால்ஃபார் பண்ணுறாங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டில் ப்ரைவேட் காலேஜுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டெல்லாம் ஃபில் பண்ணிடுவாங்க அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் வந்து எனி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் எனி ஸ்டேட் வந்து அந்த எந்த ஸ்டேட்டில் வேணால் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்போது வேறு ஸ்டேட்லேருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்குன்னு வரவங்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சி போயிடும் எல்லாம் அங்கே 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 ஜாயின் பண்ணிடுவாங்க அங்கே கவுன்சிலிங் கால்ஃபார் பண்ணுறதுனால ஸோ தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் டிலே ஆகிறதுனால கவர்மெண்ட் சீட்லேருந்து செல்ஃப் ஃபினான்ஸ் சீட்லேருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்லேருந்து கட் ஆஃப் பார்டர் மார்க்கில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் குறையிறதுனால ரொம்ப வசதியாகவும் புண்ணியமாகவும் ரொம்ப பெரிய உதவியாகவும் இருக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது சரி ஒன்லி ப்ராப்ளம் என்ன இப்போ டிலே ஆகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வாங்கினவங்க எந்த தவறும் செய்யவில்லை நன்றாக படித்தோம் எங்களோட முழு எஃபர்ட் கொடுத்தோம் அறநூறு மார்க்கு மேலே வாங்கியிருக்கோம் எங்களுக்கு ஏன் இந்த தண்டனை நாங்கள் ஏன் வந்து எங்கள் சொந்தக்காரங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியலையே என்னப்பா சும்மா தான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கியா என் பையன் இன்ஜினியரிங் காலேஜ் போறான்ப்பா ஒரு படத்துல செந்தில் கவுண்டம் ஜோக்ல ஜோக்கில் செந்தில் சொல்லுவாரு நான் எட்டாவது பாஸ்னேன் நீங்கள் பத்தாவது ஃபெயில்னே அப்படிங்கிற மாதிரி நான் நீட்டில் அறுநூறு மார்க் மேலே வாங்கிட்டேன் எனக்கு கண்டிப்பாக எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிரும் சொன்னாலும் நீ வீட்டில் இருக்கப்பா என் பையன் இன்ஜினியரிங் காலேஜ் போய்கிட்டு இருக்கான்ப்பா காலேஜ் போறான்ப்பா அப்படின்பாங்க அம்மா இப்போ என்ன சொன்னாலும் சும்மா திடீர்னு பையன் சொன்னேன் சும்மா உனக்கு அவ்வளவு கேவலமா இதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் சகிச்சிக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்னா கடவுள் நல்ல விஷயத்துக்காக தான் தள்ளி போடுறாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு பாசிட்டிவாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும் நெக்ஸ்ட் இப்போது ஸ்டூடண்ட்ஸ் பார்டர் லைனில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல சார் நான் ரிப்பீட்டர் பண்ணுறதா இல்லை எனக்கு நான் மணி ரெடி பண்ணுறதா இந்த செல்ஃபினான் சீட்டுக்கு மணி ரெடி பண்ணுறதா ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது சார் பார்டர் லைனில் இருக்கவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை தான் இல்லைன்னு நான் சொல்லலை பட் தே ஹாவ் ப்ரைட் சான்ஸ் டு கெட் சீட் இன் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் ஆர் எனி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யார் இந்த அறநூறு மார்க்குக்கு மேலே வாங்கினவங்க பார்டர் லைனில் இருக்கவங்கள சொல்ல இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வாங்கினவங்களுக்கு எய்ம்ஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜிப்மரில் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகும் அவங்கவுங்க கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும் அண்ட் தென் டிலே இஸ் குட் எகெயின் சொல்கிறேன் டிலே இஸ் குட் ஏன்னா நமக்கு நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு நமக்கு ஆல் இண்டியா கோட்டா சீட் நிறைய ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அந்தந்தந்த ஸ்டேட்லலாம் கவுன்சிலிங் முடிஞ்சிச்சுன்னா பார்டர் லைனில் இருக்கவங்க தான் மிச்சம் மீதி இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் போகிறத விட நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆகிடும் இது செல்ஃபிஷாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணணும் அதனால் இந்த வீடியோ யதார்த்தமான வீடியோ இது இது பொய் புரளிலாம் கிடையாது இதுதான் ரியாலிட்டி அதனால தான் சொல்கிறேன் அதனால் ரிலாக்ஸ்டாக இருங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஹாப்பியாக இருங்க ஏன் ஹாப்பியாக இருக்கணும் ஒரு அறநூறு மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்கேன் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னா என்னோட ஸ்டேட்டில் என்னோட என் செட்டில் படிக்கக்கூடிய பார்டர் லைனில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு நல்லது நடக்கும்னா நான் பொறுமையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் வச்சுக்கோங்க ரிலாக்ஸ்டாக சந்தோஷமாக இருங்க அண்ட் தென் யூஆர் வெயிட் வில் ஹெல்ப் யூ உங்களுக்கே ஹெல்ப் பண்ணும் ஒரு அறுநூத்தி நாற்பது அறுநூத்தம்பது எடுத்தவங்களுக்குலாம் எய்ம்ஸில் சீட் கிடைக்கிறதுக்கு ஜிப்மெண்டில் சீட் கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாகும் இல்லைன்னா பார்டர் லைனில் இருக்கவங்களுக்கு உங்களோட வெயிட் பார்டர் லைனில் இருக்கக்கூடிய மார்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க ஒரி பண்ணாதீங்க ரிலாக்ஸ்டாக இருங்க நடந்தது நடப்பது நடக்கப்போகுது எல்லாம் நன்மைக்கே நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாரு சார் முந்திலாம் உங்கள் வீடியோ பார்க்கணுன்னாலே சந்தோஷமாக ஆசையாக இருக்கும் இப்போ பார்த்தாலே பயமாக இருக்குது பீதியை கலப்புது காரணம் என்னென்னா இந்த கேஸ் போட்டு டிலே ஆகுது அந்த கேஸ் போட்டு டிலே ஆகுதுன்னு சொல்லி உங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கே பதற்றமாக இருக்குது சார்னு சொன்னார் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் நாளைக்கு ஒரு குட் நியூஸ் சூப்பரான வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு இந்த வீடியோ தான் பாது அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் சொல்கிறது பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறது என்னென்ன நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எடுத்தீங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டிக்கு மேலே எடுத்துருக்கூடிய பிசி பிசிஎம் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் சிக்ஸ்டிக்கு மேலே இருக்கக்கூடிய கூடிய எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்கக்கூடிய எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் த்ரீ எயிட்டிக்கு மேலே கூடிய எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒ ஒரி பண்ணாதீங்க பயப்படாதீங்க கவுன்சிலிங் தள்ளி தள்ளிப்போகுதே அப்படின்னு அப் ஆகாதீங்க ரிலாக்ஸ்டாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஒன்ஸ் நீங்கள் எம்பிபிஎஸ் சேர்கிற வரைக்கும் தான் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீட்டுக்கு படித்தத விட நூறு மடங்கு அதிகமாக உழைப்பும் படிப்பும் தேவைப்படும் அதனால் உங்களுக்கு கடவுளாக கொடுத்துருக்க ஒரு டைம் ப்ரொலாங்டு ரிலாக்சேஷன் கொஞ்சம் நான் நீடித்த ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு அதர் தென் தட் இது ஜீரோ இயராக ஆகாது எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் கண்டிப்பாக நடக்கும் பிரைவேட் காலேஜும் டீம்டு யூனிவர்சிட்டியும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு பல கோடி லாஸ் ஆகிடும் ஒரு வருஷம் ஜீரோ இயர் ஆகுதுன்னா டீம்டு யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனி காலேஜஸ்க்குலாம் எக்கச்சக்க லாஸு நம்ம கணக்கு போட முடியாத அளவுக்கு அவன் லாஸ் ஆகிடும் அதனால அவங்கெல்லாம் அப்படிலாம் சும்மா விடமாட்டாங்க கவுன்சிலிங் கண்டிப்பாக நடக்கும் நல்ல ஸ்கோர் இருக்கவங்க ரிலாக்ஸ்டாக இருங்க பார்டர் லைனில் இருக்கவங்க எம்பிபிஎஸ் தான் போகணும் அதுவும் மெரிட் சீட்டில் தான் போகணும்னு நினைக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க நெக்ஸ்ட் இயருக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்துக்குங்க ஃபைனலாக நான் சொல்லி முடிக்கிறது இது மற்ற ஸ்டேட்லலாம் கவுன்சிலிங் கால்ஃபார் பண்ணிட்டாங்களே நம்ம ஸ்டேட்டில் இன்னும் ரேங்க் லிஸ்ட் கூட விடலையேன்னு கவலைப்படாதீங்க ரிலாக்ஸ்டாக இருங்க டிலே இஸ் குட் அதுக்கான காரணங்களை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டேன் பொறுமையாக இருப்போம் நடந்தது நடப்பது நடக்கப்போகுது எல்லாம் நன்மைக்கே ஆல் த பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் லக் காட் பிளெஸ் யூ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த்